ஹலோ மக்களே இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பாக்க அதோட ஆன்டமே டவுன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு போறோம் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல ஆண்டிமன் வந்து ரொம்ப பேமஸா இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அண்ட் அவருக்கு வந்து பேஸ்கின் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எம்ப்ளாய் ஆஃப் தி செஞ்சுரி அப்படிங்கிற அவார்டு வேறு தர்றாங்க பட் இதுக்கு முந்தின படத்தில் வந்து இவர் அந்த இடத்துல ஒரே ஒரு வாரம் தான் வேலைய பாத்துருப்பாரு அதுக்கு அப்புறமே இவர் திருட்டு வேலை பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சவனே இவரை ஃபயர் பண்ணிருவாங்க அண்ட் இவர் வந்து ஆண்டிமனாய் ஃபேமஸ் ஆயிட்டாரு சோ அதை யூஸ் பண்ணி கடையும் ப்ரோமோட் பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணிருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்காட்லாந்து வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஹைஃபை பண்ற மாதிரி கட்டுறாங்க அண்ட் அவனும் கன்ஃபார்மா ஒரு ஃபேன் தான் அவனோட அவனோட பேக் பார்த்தோன்னாலே தெரியுது ஆண்டிமேன் படம் தான் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து ஸ்காட்லாங்கும் ஹோப்பும் சேர்ந்து நடந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஏதோ செலிபிரிட்டி மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து எண்டி கேம்ல வந்து இவர் ஃபேமஸே இல்லாமல் தான் இருந்திருப்பாரு ஹல்கு கூட ஃபோட்டோ எடுக்கும்போது இவர் கூட யாருமே எடுத்துக்க வேணாம் தான் நினச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பட் இப்போ இப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதை மிஸ் மார்வல்லே காமிச்சிருந்தாங்க இவர் வந்து எண்டி கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் கலந்து நிறைய பேசி இருந்திருக்காரு அண்ட் இவர் வந்து பிக் மீ லிட்டில் மீ அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்டும் நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்த காரணத்தினால தான் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து ஒரு காஃபி ஷாப் ஓனர் வந்து இவரை ஸ்பைடர் மேன் மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஸ்டான்லி இருந்தார்னா அவர் இங்கே தான் கேமியா கொடுத்துருப்பாரு அண்ட் அவரோட ஃபேவரட் கேரக்டர் வந்து ஸ்பைடர்மேன் மேன் ஸோ அதனால இது இங்கே வச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பீட்டர் பார்க்கு தான் ஸ்பைடர் மேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மறந்து போயிடுச்சு ஸோ ஸ்பைடர் மேனுங்கிற கேரக்டர் மட்டும் தான் தெரியும் அண்ட் ஸ்பைடரும் ஒரு பூச்சி ஆண்டும் ஒரு பூச்சி ஸோ இவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க போல அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரெம்ல வந்து கேசி லாங்க காட்டுறாங்க அண்ட் இந்த கேசி லாங்க அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க போன படத்துல இருந்து அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா மக்களுக்கு இன்னும் நம்மளோட உதவி தேவை அப்படின்னு சொல்றாங்க டீப் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சேட்டலைட் வச்சிருக்கோ அதே மாதிரி இது குவாண்டம் ரென்முக்குள்ள காண்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதை கேட்டவொடனே ஜேனட் அப்படிங்கிறவங்க குவாண்டம் ரென்முக்குள்ள சிக்னல் அனுப்ப போறியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் அவங்க வந்து ரொம்ப வருஷம் குவாண்டம் ரன் ஸோ அவங்களுக்கு உள்ள போனா என்ன நடக்கும் அதெல்லாம் உடனே இது ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க வந்து ஆஃப் அது வந்து பிளாஸ்ட் ஆயிருது அண்ட் அந்த பிளாஸ்ட் ஆகிறது வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது அது வந்து சீசனில் பார்த்த டைம் லைன் மாதிரியே இருக்குது அண்ட் அந்த டிவைஸ் வந்து எல்லாத்தையுமே உள்ள எழுக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து ஹேங்க் ஹோப் இவங்க மூணு பேத்தையுமே இழுத்துறது உள்ள அண்ட் அதுக்கப்புறம் கேட்க கடைசியில் உள்ள எழுத்துறது பட் ஆண்டுமன் வந்து நல்லா கிரிப்பா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பொண்ணு உள்ள போறதை பார்த்தோன்னே அவரும் கையை விட்டுட்டு உள்ள போயிடுறாரு அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து கேசி லாங்கும் ஸ்காட் லாங்க மட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க அண்ட் கேசி லாங் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குவாண்டம் ரம்முக்குள்ள வராங்க ஸோ வந்த உடனே எந்த இடம் தெரியாம அவங்க அப்பாட்டையே கேட்கறாங்க என்ன இடம் இது அப்படின்னு அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து சில ஏலியன்ஸ்லாம் வந்து இவங்களை பாக்குற மாதிரி கட்டுறாங்க அதெல்லாம் என்னன்னு சரியா தெரியல பட் அங்க வந்து ஹியூமன்ஸும் இருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து வாஸ்ப் வந்து யாரையோ பாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு கேங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்து வந்து ஜேனட் வந்து பேசுறாங்க நம்ம யூனிவர்ஸ்குள்ளேயே ஒரு சீக்ரெட் சீக்கிரம்

மிஷின் மேல வைக்கிறாரு அந்த ஸ்டோன்னால தான் அந்த மிஷினே ஒர்க் ஆகுதுன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து கேங்கோட சிட்டியை காட்டுறாங்க இது வந்து காமிக்ல வந்து குரோனோ போலீஸ் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேரு பட் அது வந்து காமிக்ல வந்து குவாண்டம் ரெண்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க பட் மூவி கேண்டி அது வந்து குவாண்டம் ரெண்டுக்குள்ள இருக்க மாதிரி மாத்திட்டாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் இங்க வந்து கேங் வந்து ஒரு ஆர்மியே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அண்ட் அவர் வந்து அந்த ஸ்டோனை வச்ச உடனே ஒரு ரிங்ஸ் மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகுது மோஸ்ட்லி இதுதான் அவரோட சேரா இருக்கணும் வெறும் சேரா மட்டும் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வேஷிப் மாதிரி பண்ணியிருக்காங்க போல அண்ட் இந்த ரிங்ஸை பாக்குறதுக்கு வந்து அப்படியே சான்சியில இருந்த ரிங் மாதிரியே தான் இருக்குது அண்ட் சான்சியோட ரிங்கும் கமலா ஷான்ஷானோட பேங்களும் தான் இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ண போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி மல்டிவர்ஸ் ஆகல அண்ட் ஷான்ஷியோட எண்டிலேயே சொல்லிருந்தாங்க அது வந்து எதுக்கோ சிக்னல் அனுப்புது அப்படின்னு அது வந்து குவாண்டம் ரெல்முக்காக கூட இருக்கலாம் அண்ட் இந்த டெக்னாலஜி எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்குது அண்ட் ஸ்காட்டோட ஃபேமிலியை ஃபஸ்ட்டு இழுக்கும் போது அந்த ரேஸும் ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு ஸோ கேங் கூட பிளான் பண்ணி உங்களை உள்ள வர வச்சிருந்துருக்கலாம் அண்ட் அதுக்கு அடுத்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து பாரில் இருக்க மாதிரி கட்டுறாங்க அண்ட் அந்த பாரில் வந்து நிறைய ஏலியன்ஸ் இருக்க மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கலெக்சியில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து பில் முறை அப்படிங்கிறவரை காமிச்சிருக்காங்க அண்ட் அவர் வந்து ஜேனட்டோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அவர் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜேனட் வந்து இதுக்கு முன்னாடியே பல வருஷம் வந்து குவாண்டம் டைம்ல தான் இருந்தாங்க சோ அப்போ வந்து இவர் ஹெல்ப் பண்ணனால இவர் மேல லவ் வந்திருக்க மாதிரி காமிக்க போறாங்க அண்ட் அதுக்கு அடுத்த சீனல வந்து ஆன்டிமன் வந்து பெருசா மாதிரி நிக்கிறாரு அண்ட் அவங்க கூடயே வாஸ்பம் இருக்காங்க அண்ட் வாஸ்போட சூட்டை வந்து மாத்திருக்காங்க போன படத்துல இருந்து இப்போ தான் மோஸ்ட்லி காமிக்கு அக்யூரட்டாக எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஆன்டிமனுக்கும் ஷூட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அண்ட் அதுக்கு அடுத்த சீனல வந்து ஜேனட் மட்டும் தனியா இருக்காங்க அண்ட் அவங்கள வந்து ஏதோ ஒரு ஏலியன் வந்து அட்டாக் பண்ண வர மாதிரி காமிச்சிருக்காங்க அது வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்க்ஸ்ல வந்தது மாதிரி அப்படியே இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்த சீனில் வந்து ஆன்ட்டு மனவே வாஸ்பையும் காட்டுறாங்க வந்து யார்ட்டயோ பயங்கரமாக

கான்ட்ரஸ்ட்ல தான் இருப்பாரு ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல மேபி அவர் வந்து சூட்டை சிரிங்க் பண்ணி பேக்கெட்லேயே வச்சிருந்துருக்கலாம் இது படம் பார்த்தா தான் புரியும் அண்ட் இதோட இந்த ட்ரெயிலர் முடியுது இதே மாதிரி பிரேக் டவுன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து கார்டன்ஸ் ஆஃப் தி கலெக்சி ஹாலிடே ஸ்பெஷலோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குது அதோட பிரேக் டவுன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மார்வல் டிசி அண்ட் ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தமிழில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க